ஒரு லஞ்ச் மெனு தான் பண்ண போகிறோம். ரொம்ப சூப்பரான ஒரு லஞ்ச் மெனுனே சொல்லலாம். சேனக்கிழங்கில் குழம்பும் முருங்கைக்கீரை பொரியலும் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு குழம்பும் ஒரு சைடிஷும் பண்ண போகிறோம். முன்னாடியே நம்ம எப்பயுமே பார்த்திங்கன்னா ரைஸ் எல்லாம் ஊற வச்சு எடுத்துருப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நான் சேனக்கிழங்க குழம்புக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம தாளிச்சு விட்டுக்கலாம். ஏன்னா சேனக்கிழங்கு வந்து நம்ம குழம்புலாம் பண்ணோம்னா அரிப்பெடுக்கும் இல்லையா, அதனால் இப்போ கட் பண்ணி முன்னாடியே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து குழம்பு செஞ்சுக்கலாம். இப்போ சேனக்கிழங்க கட் பண்ணிவிட்டு நம்ம குழம்பு செய்யறதுக்கு ஆரம்பிச்சுக்கலாம். இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். சேனக்கிழங்கு தோலெல்லாம் சீவிட்டு கட் பண்ணியிருக்கேன். இப்போ சேனக்கிழங்க இந்த தயிரில் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். அதில் தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு போட்டு கலந்து விட்டுட்டு இதில் சேனக்கிழங்கு எடுத்து போட்டுடலாம். இந்த கிழங்கு சாப்பிட்றப்போ வாயில் நமைச்சல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் புளியெல்லாம் சேர்த்து நம்ம செய்வோம் இல்லையா. நம்ம இன்றைக்கி செய்ய போகிற குழம்புல புளி எதுவுமே சேர்த்துக்க மாட்டோம். அதனால் அந்த மாதிரி அரிப்பு எதுவுமே வராமல் இருக்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி சேனக்கிழங்க தயிரில் உப்பு போட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ இது ஊறிட்டுருக்கட்டும், நம்ம குழம்புலாம் செய்கிறப்ப எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து குழம்பு தாளிச்சு விட்றதுக்கு முன்னாடி தேங்காயெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன், பேனில் தேங்காய் சேர்த்துக்கலாம். கையில் ஒரு கையளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். அரை ஸ்பூன் சோம்பு, ஒரு துண்டு பட்டை, இந்த மாதிரி சின்ன துண்டு பட்டையாக ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வறுத்துக்கலாம். நல்லா கலர் மாதிரி வரணும், நல்லா அப்படியே பொன்னிறமாக இருக்கணும், அந்த மாதிரி வறுத்துக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக தேங்காயை வறுத்துக்கணும். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். தனியாக எடுத்து வச்சுட்டு வெங்காயம் வதக்கிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு இதில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 10-20 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 4 பூண்டுகள், இதையும் நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, இதில் நம்ம வறுத்த தேங்காயும் இதில் சேர்த்து கலந்துக்கலாம். அதையும் சேர்த்து வதக்கிடலாம். தேங்காய் வந்து கண்டிப்பாக இந்த அளவுக்கு நல்ல கலர் மாதிரி மொறுமொறுன்னு இருக்கணும், அந்த மாதிரி நீங்கள் வறுத்துக்கணும். அப்போ தான் அந்த குழம்போட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், இந்த வெங்காயத்தோடு சேர்த்து அந்த தேங்காயை வதக்கியாச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிக்கலாம். அதுங்களையும் நம்ம தாளித்து விடுறதுக்குள்ளே இதை ஆறிடும், அப்போ நம்ம அரைச்சிடலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் எண்ணெய் ஊற்றிடலாம். இப்போ நம்ம இதில் தாளிக்கிறதுக்கு எதுவுமே சேர்த்துக்க தேவையில்லை. கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கலர் மாதிரி வரட்டும். நம்ம எப்பயுமே காரக்குழம்புக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வதக்கும் இல்லையா, அதே போலயே இதையும் வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள் வெங்காயம் இந்த அளவுக்கு கலர் மாதிரி வந்துடுச்சு பார்த்திங்களா, இந்த மாதிரி கலர் மாதிரி வரணும். அதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்து 3 தக்காளி சேர்த்துக்கிறேன். எதுக்காகனா நம்ம புளியெல்லாம் இதில் சேர்த்துக்க மாட்டோம் இல்லையா, அதனால் தக்காளி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். தக்காளி போட்டதுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம சேனக்கிழங்கு வந்து தயிரில் ஊற வச்சிருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். இது வந்து 300 கிராம் சேனக்கிழங்கு இருக்கும். நம்ம குழம்பு செய்கிறதுக்கு ஒரு 200-300 கிராம் அளவுக்கு எடுத்திங்கன்னா அந்த தோலெல்லாம் சீவிட்டு நம்ம குழம்புக்கு போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பெல்லாம் போட்டு இப்போ கலந்து விட்டுறலாம். நம்ம சேனக்கிழங்கு போடுறப்ப பார்த்திங்கன்னா நம்ம தயிரில் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதையே 1-2 தடவை கழுவிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதே போல் நம்ம உப்பு போட்டு வதக்கணும்னா நல்லா அந்த நம்ம தக்காளியோட சேர்ந்து வதங்கி வரப்போ கிழங்குலேயும் நல்லா உப்பு பிடிச்சிருக்கும், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நல்லா தக்காளி கிழங்குலாம் நல்லா வதங்கட்டும். நம்ம அதுங்குள்ளேயும் தேங்காயெல்லாம் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். வறுத்த தேங்காய் நல்லா ஆறிடுச்சு, இதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இது கூட நம்ம வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. தேங்காய், வெங்காயம், கொஞ்சம் சோம்பு, ஒரு பட்டை, இது மட்டும்தான் அரைக்கணும். அதே போல் தேங்காயும் இந்தளவுக்கு நல்லா பொன்னிறமாக இருக்கிற மாதிரி வதக்கிட்டு தான் நீங்கள் இந்த குழம்பு செய்யணும். அப்போ தான் ருசி அதிகமாக இருக்கும். இப்போ இதில் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். தக்காளி கிழங்குலாம் சூப்பராக வதங்கிடுச்சு. இதில் மசால் பொடி சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1, 2, 3 இந்த ஸ்பூனில் 3 ஸ்பூன் மல்லித்தூள், மிளகாத்தூள் 1, 1.5 இதில் 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள். மிளகாத்தூள் வந்து உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், அவ்வளோதான். இதில் வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. மசால் வந்து இது மட்டும்தான். நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு இதுவும் வதங்கட்டும்.
பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதக்கியாச்சு. வதக்குனதுக்கப்புறம் நம்ம அரைச்சொல்லையாக தேங்காய் அதையே சேர்த்துடலாம். அடுத்து தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு. ஊற்றினதுக்கப்புறம் உப்பு பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இருந்தாலும் நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றிருக்கோம் இல்லையா, அதனால் உப்பு பத்தாது. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு, ரொம்ப தண்ணியெல்லாம் வைக்காதீங்க. ஓரளவுக்கு குழம்பு வந்து நல்லா கெட்டியாக இருந்தால் தான் இந்த குழம்பு வந்து சாப்பிட்றதுக்கு ருசியாக இருக்கும். அதனால் ரொம்ப தண்ணி சேர்த்துக்காமல் ஓரளவுக்கு மீடியமாக தண்ணி சேர்த்து வச்சுக்கோங்க. மூடி வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். குழம்பை வந்து வேறு அடுப்புக்கு மாற்றி வச்சுட்டு நம்ம இதில் ரைஸ் வச்சிடலாம். சாதம் வைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 3 படி தண்ணி ஊற்றிடுவோம். தேவையான உப்பு, சாப்பாடு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். 3 விசில் வர்றதுக்குள்ளே குழம்புமே ரெடி ஆயிரும். நம்ம எடுத்து அப்புறம் பார்த்துக்கலாம். குழம்பு வேக வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் குழம்பு சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. பாருங்கள் சூப்பரான ஒரு சேனக்கிழங்கு குழம்பு ரெடியாயிருக்கு. பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா அப்படியே மனமாக இருக்கும் வீடேவும். அந்த தேங்காய் வறுக்கிறப்பையே பார்த்திங்கன்னா வீடு அவ்வளோ மனமாக இருக்கும். அதே போல் இந்த குழம்பு வேகிறப்பையும் பார்த்திங்கன்னா ரொம்ப மனமாக இருக்கும். பாருங்கள் சேனக்கிழங்கு நல்லா கிழங்கும் பார்த்திங்கன்னா சூப்பராக வெந்து தான் வந்திருக்கு. பாருங்கள் 10 நிமிஷம் வேக வச்சுக்கிட்டாலே போதும், நல்லா வெந்துடும். சூப்பரான ஒரு சேனக்கிழங்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை இறக்கி வச்சுட்டு கீரை பொரியல் பண்ணிக்கலாம். கீரை பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு பேன் வச்சுக்கலாம். இந்த பேன் வந்து நம்ம தேங்காயெல்லாம் வறுத்தோம் இல்லையா, அதே பேனில் தான் தாளிக்க போகிறேன். எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்து வெங்காயம், ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு 3 வரமிளகாய். இப்போ இதை வதக்கிடலாம். கீரைக்கு கடுகு போட்டு தாளிக்கிறத விட இந்த மாதிரி ஜீரகம் போட்டு தாளிச்சிங்கன்னா கீரை வந்து நல்லா மனமாகவும் இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் சின்ன பசங்கள்லாம் கீரையெல்லாம் சாப்பிடுவாங்க இல்லையா, அதனால் பச்சை மிளகாய் போட்டோம்னா கீரை கூட சேர்த்து அந்த பச்சை மிளகாய் கலர் ஒன்றா இருக்கிறதுனால மிளகாய் எது கீரை எதுன்னு தெரியாது, அதனால் கடிச்சிருவாங்க. அதனால் நம்ம வர மிளகாய் போட்டோம்னா சரியாக கரெக்டாக தெரியும் வேறு மிளகாய் தான் போட்டிருக்கோம் அப்படின்னு அதை எடுத்து வச்சுட்டு சாப்பிடுவாங்க. இல்லைனா ஒரு கடியிலேயே பச்சை மிளகாய் கடிச்சிட்டு காரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சாப்பிடாமல் போயிடுவாங்க. அதனால தான் கீரைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பச்சை கலரில் பொரியல் பண்ணுற இந்த மாதிரி இதுக்கெல்லாம் கொஞ்சம் வர மிளகாய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதே போல் வெங்காயம் வந்து அதிக நேரம் வதங்கவும் தேவையில்லை, லைட்டாக வதக்கிக்கிட்டால் போதும். இப்போ நம்ம கீரை சேர்த்துடலாம். நான் வந்து 1 கட்டு முருங்கைக்கீரையை க்ளீன் பண்ணிவிட்டு கழுவி தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதையே சேர்த்துக்கலாம். கீரை நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் வெந்து வத்துறப்போ வந்து கொஞ்சமாக இருக்கும். கீரையை வந்து வதக்கி விட்டுருவோம். அந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா அடியில் இருக்க வெங்காயம் வந்து கருகாமல் இருக்கும், அதனால் லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. கீரையை பார்த்திங்கன்னா நான் அந்த மாதிரி எண்ணெயில் கலந்து விட்டுட்டேன். இனி நம்ம தண்ணி தெளிக்கலை, உப்பெல்லாம் போடலை. இப்போ உப்பு போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம். நம்ம கையில் இந்த மாதிரி 1-2 கை அளவுக்கு தண்ணி தெளிச்சுக்கலாம். உப்பு போட்டு இந்த மாதிரி கலந்துருவோம். இப்போ கீரை வந்து வேகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்காது. இருந்தாலும் கொஞ்சம் முருங்கைக்கீரைக்கு கொஞ்சம் தண்ணி தெளித்து வேக விட்டால் நல்லாயிருக்கும் இல்லையா, அதனால தான். பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி கலந்தாச்சு. இப்போ கீரையை வந்து அந்த தண்ணி வத்துற வரைக்கும் இந்த மாதிரி கிளறி விட்டே வேக வச்சுக்கலாம். கீரை நல்லா வெந்து தண்ணியும் வத்திருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். எப்பயுமே பொரியலுக்கு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், தேங்காய் துருவல் சேர்க்குறப்ப வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த தேங்காய் வந்து நல்லா வெந்து போகாமல் அந்த பச்சை தேங்காய் வந்து அப்படியே இருக்கும். அதனால தான் நீங்கள் அடுப்பு ஆனில் வச்சுட்டு தேங்காய் போட்டிங்கன்னா அந்த தேங்காய் வந்து அந்த கீரையோடையோ இல்லை பொரியலோடையோ சேர்த்து நல்லா வெந்து வந்துடும் இல்லையா, அதனால் அந்த டேஸ்ட் வந்து அவ்வளோவா நல்லா இருக்காது. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் தேங்காய் துருவல் போட்டுக்கோங்க. இப்போ சூப்பரான ஒரு முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கீரையை வந்து இறக்கிடலாம். சாப்பாடு சேனக்கிழங்கு குழம்பு முருங்கைக்கீரை பொரியல், சூப்பரான ஒரு லஞ்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு. ஒரு சிம்பிளான ஒரு லஞ்ச் மெனு பண்ண போகிறோம். பீன்ஸ் கூட்டு அப்புறமா பருப்பு ரசம் பண்ண போகிறோம். நம்ம நிறைய கூட்டுங்கள்லாம் பண்ணியிருப்போம், கீரையில் பண்ணியிருக்கோம், அப்புறம் புடலங்காயில் பண்ணியிருப்போம், சுரக்காயில் பண்ணியிருப்போம். ஆனால் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது பார்த்திங்கன்னா பீன்ஸில் கூட்டு பண்ண போகிறோம். இது நல்லா இருக்குமா அப்படின்னு யோசிப்பீங்க, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டு தான் இன்றைக்கி. முதல்ல நம்ம கூட்டுக்கு வந்து பருப்பு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பருப்பு வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து கடலை பருப்பு எடுத்திருக்கேன். இந்த டம்ளரில் 1/2 டம்ளர் கடலை பருப்பு, அதே டம்ளரில் 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு,
இப்போ இதை கழுவி எடுத்துடலாம். பருப்பு கழுவி எடுத்தாச்சு. இதில் ஒரு 4-5 பல் பூண்டு, அதே போல் வெங்காயமும் ஒரு 4-5, 2 தக்காளி, மஞ்சள் தூள். அடுத்து தண்ணி சேர்த்துடலாம். நாலு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு பாருங்கள். கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு ரெண்டும் சேர்ந்து நல்லா வெந்துருச்சு. பருப்பு கடலைப்பருப்பு போட்டது கொஞ்சம் முழுசு முழுசாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் இருக்கணும். பாசிப்பருப்பு வந்து நல்லா குறைவாகவும், கடலைப்பருப்பு கொஞ்சம் கொஞ்சம் முழுசாகவும் இருக்கணும். அப்போ தான் நம்ம கூட்டுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கரண்டி வச்சு கலந்து விட்டோம்னா நல்லா மசிஞ்சிடும் அந்த தக்காளியெல்லாம். அவ்வளோதான். இப்போ இந்த பருப்பை கொஞ்சம் மசிச்சுட்டு கொஞ்சமாக நம்ம ரசத்துக்கு கொஞ்சம் பருப்பு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 2 கரண்டி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா போதும் பருப்பில். அப்போ அந்த ரசம் வந்து சூப்பராக, பருப்பு ரசம் போல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் பருப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து தேங்காய் அரைச்சிக்கலாம். ஒரு துண்டு தேங்காய், ஒரு 6-7 பூண்டுப்பல், அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 2-3 கருவேப்பிலை. இப்போ இதை அரைச்சிக்கலாம். ரொம்ப வலுவழுப்பாக அரைக்கக்கூடாது, குறுன குறுனியாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் இந்த மாதிரி குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். தேங்காயும் ரெடி, பருப்பு ரெடி. 200 கிராம் பீன்ஸை சின்னதாக வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கூட்டுக்கு தேவையான பருப்பு அப்புறமா தேங்காய் இதெல்லாம் அரைச்சி எடுத்தாச்சு, பீன்ஸும் வெட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து கூட்டுக்கு தாளிச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே கடுகு உளுந்து, கடுகு பொரிஞ்சதுமே கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம். இப்போ வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா பீன்ஸை சேர்த்துடலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், கொஞ்சமாக மஞ்சள் தூள், அடுத்து உப்பு. இப்போ இதை கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா தண்ணி ஊற்றி வேக வச்சுருவோம். காய் முங்குற அளவுக்கு தண்ணி. தண்ணி வத்துற வரைக்கும் காய் வேகட்டும், மூடி வச்சிடலாம். பாருங்கள் பீன்ஸ் வந்து அந்த தண்ணி ஊற்றினோம்லையே அது நல்லா வந்து வற்றி நல்லா வெந்துருச்சு. இதில் நம்ம வேக வச்சோலையே அந்த பருப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து தேங்காய் அரைச்சோலையே அந்த தேங்காயும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிக்சி ஜாரை கழுவி தண்ணி, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா பருப்பெல்லாம் ஊற்றிருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுடலாம். தண்ணி வந்து அதிகமாக ஊற்ற வேணாம், ஏன்னா இது வந்து கெட்டியாக இருக்கணும். ஏன்னா கூட்டு இல்லையா, அதனால் அளவுக்கு அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம், கம்மியாக இருந்துக்கிட்டால் போதும். இப்போ பருப்பு ஊற்றிருக்கோம், தேங்காய் ஊற்றிருக்கோம் இல்லையா, ரொம்ப நேரம்லாம் வேக வைக்க வேணாம். அந்த ஊற்றினதுக்காக அதெல்லாம் அந்த காய் கூட ஒன்று சேர்ந்து வேகணும் இல்லையா, அதுக்காக 3-4 நிமிஷம் நம்ம வேக வச்சுட்டா போதும், மூடி வச்சிடலாம். இப்போ கூட்டு வந்து கொதிச்சிட்ருக்கு, ஒரு 4 நிமிஷம் இல்லைன்னா 3 நிமிஷம் நம்ம வேக வச்சுக்கிட்டால் போதும், அது வெந்துட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே சாதம் நம்ம ஒரு அடுப்பில் வச்சிட்டோம்னா அதுவும் ரெடி ஆகிக்கும். வேக வச்சு 4 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஊற்றின அந்த தேங்காயும் அந்த வெள்ளைப்பூண்டோட மணம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதுக்காக தான் அதிக நேரம் வேக வைக்க வேணாம்னு சொன்னேன். சும்மா லைட்டாக அந்த பச்சை வாடை போகிறதுக்காக மட்டும் நம்ம அதை வேக வச்சுக்கிட்டால் போதும். நான் ஒரு 3 நிமிஷம் தான் வேக வச்சுருக்கேன், இதோட போதும். இது நம்ம சாதத்தில் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால் நான் வந்து அப்படியே எடுத்துடுறேன். இப்போ சூப்பரான கூட்டு ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிக்கலாம். கூட்டு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம இது வெறும் சாதத்தில் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம், இல்லைனா வெறும் சாதத்தில் போட்டு நம்ம சுட சுட சாதம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். இதுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஏதாவது ஒரு குழம்பு வச்சுட்டு நம்ம அடிக்கடி இந்த காரக்குழம்புலாம் செஞ்சோம்னா ஒரு சைடிஷ் வைக்கிறதுக்கு தேவைப்படுச்சுன்னா இந்த மாதிரி கூட்டு வச்சுக்கலாம். அந்த கடலைப்பருப்பு ஒன்று ஒன்று பார்த்திங்கன்னா முழுசு முழுசாக இருக்கும், அப்புறம் பாசிப்பருப்பு வந்து நல்லா குலைவாயிருமா. அப்போ நம்ம அந்த பீன்ஸு அந்த கடலைப்பருப்பு எல்லாம் சேர்த்து சாப்பிட்றப்போ டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக பீன்ஸில் இந்த மாதிரி நீங்கள் கூட்டு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ கூட்டு இறக்கி வச்சிடலாம். அடுத்ததாக வந்து நம்ம ரசம் பண்ணிக்கலாம். ரசத்துக்கு முன்னாடியே நம்ம பருப்பும் ஒரு 2 கரண்டி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ரசத்துக்கு தட்டி எடுத்துட்டு எல்லாத்தையும் கரைச்சி வச்சுக்கலாம். ரசத்துக்கு ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன், அதை வந்து கரைச்சிக்கலாம். புளியை கரைச்சிட்டு இது போல் சக்கை எடுத்தாச்சு. அடுத்து தக்காளி போட்டு கரைச்சிக்கலாம். நான் வந்து 2 தக்காளி எடுத்து கரைச்சிக்கிறேன். கொஞ்சம் உப்பு சேர்த்து கரைச்சிக்கலாம். தக்காளி கரைக்கிறதுக்கு வந்து கஷ்டமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் உப்பு போட்டு நீங்கள் கரைச்சிங்கன்னா சீக்கிரமாக கரைச்சிடலாம். தக்காளியும் புளியும் கரைச்சாச்சு. அடுத்து நம்ம வந்து பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பருப்பை சேர்த்துடலாம். பருப்பு போட்டதுக்கப்புறமும் நல்லா கலந்துட்றேன், ஏன்னா பருப்பு வந்து முழுச்சு முழுசாக இருக்கு இல்லைங்களா, அதனால் இந்த மாதிரி கரைச்சி விட்டோம்னா அந்த பருப்பும் நல்லா மசிஞ்சிடும். அதுக்காக பருப்பையும் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி கலந்து விட்டுறணும்.
அவ்வளோதான் கரைச்சாச்சு. ரசத்துக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துடலாம். எவ்வளவு வந்து உங்களுக்கு புளிப்பு அந்த இதில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கணும். அடுத்து கொஞ்சம் மல்லித்தலை சேர்த்துடலாம். இப்போ ரசத்துக்கு தேவையானதை தக்காளி புளியெல்லாம் கரைச்சி எடுத்துட்டோம். இப்போ ரசத்துக்கு தட்டி எடுத்துக்கலாம். ரசத்துக்கு தட்டி எடுத்துக்கலாம். மிளகு அரை ஸ்பூன், சீரகம் கால் ஸ்பூன், பூண்டு ஒரு அஞ்சு. இப்போ இதை தட்டிடலாம். ரசத்துக்கு பார்த்திங்கன்னா தட்டி எடுத்தாச்சு. இப்போ ரசம் தாளித்து விட்றலாம். ரசம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கடுகுலுந்து, அடுத்து ரெண்டு வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், அடுத்து நம்ம ரசத்துக்கு தட்டணும் இல்லையா அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுருவோம். இந்த மாதிரி லைட்டாக அந்த எண்ணெயில் வதக்கிடணும். வதக்கணுன்னா தான் அந்த மணம் நல்லாயிருக்கும். ஒவ்வொரு ரசமும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட்டில் இருக்கும். இதை பச்சையாக போட்டோம்னா அது ஒரு டேஸ்ட், இந்த மாதிரி வதக்கி செஞ்சோம்னா அது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். அடுத்து இப்போ தக்காளி புளி பருப்புலாம் கலந்து வச்சோலே அதை சேர்த்துடலாம். தேவையான உப்பு, தக்காளி பிசைகிறப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்தோம், இருந்தாலும் பத்தாது இல்லையா, அதனால் கொஞ்சம் உப்பு. அடுத்து ரசத்துக்கு தேவையான தண்ணி, புளிப்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கணும். சுத்தமாக புளிப்பே இல்லைன்னா தண்ணி அதிகமாக சேர்த்தோம்னா ரசம் நல்லா இருக்காது. அதனால் புளிப்பை பார்த்துட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு. ரசம் வந்து லைட்டாக ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறமா நம்ம இறக்கிக்கலாம். ரசம் பார்த்திங்கன்னா லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்களா. லைட்டாக கொதிக்க ஆரம்பித்ததுமே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ரசம் வந்து ஆஃப் பண்ணியாச்சு. சூப்பரான ஒரு ரசம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். வெறும் சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் இப்போ நம்ம கூட்டெல்லாம் செஞ்சுருக்கோன்னா அந்த கூட்டுக்கெல்லாம் இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு சைடிஷாக இருக்கும். கூட்டு வந்து சாதத்தில் இப்போ செய்வோம், அப்புறமா ரசம் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும். அவ்வளோதான், நல்ல மணமான ஒரு ரசம் ரெடி ஆயிடுச்சு. இறக்கி வச்சிடலாம். பருப்பு ரசம், பீன்ஸ் கூட்டு, ரொம்ப சிம்பிளான ஒரு லஞ்ச் மெனு செஞ்சு முடிச்சிட்டோம். சிம்பிளான ஒரு டேஸ்டியான ஒரு லஞ்ச் மெனு பண்ண போகிறோம். வெஜ்ஜில் தான் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா காரக்குழம்பு, வெங்காயமும் வெள்ளைப்பூண்டும் போட்டு ஒரு காரக்குழம்பு பண்ண போகிறோம். நம்ம வீட்டுகளில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே காய்கள் வந்து ஸ்டாக் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஆனால் வெங்காயம், தக்காளி, வெள்ளைப்பூண்டு இதெல்லாம் ஒரு வாரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே வாங்கி வச்சுருப்போம் இல்லையா, அதே வச்சு தான் இன்றைக்கி நம்ம குழம்பு பண்ண போகிறோம். இதுக்கு சைடிஷாக வந்து நம்ம வந்து வாழைத்தண்டில் ஒரு பொரியல் பண்ண போகிறோம். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கக்கூடிய ஒரு பொரியல். வாழைத்தண்டு பொரியல்னாலே யாரும் அவ்வளோவா விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் வாழைத்தண்டு வாரத்தில் ஒரு நாளாவது கண்டிப்பாக நம்ம சாப்பாட்டில் வந்து சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. அது ஜூஸாக இருக்கட்டும், இல்லை கூட்டாக இருக்கட்டும், இல்லை குழம்பாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி பொரியலாக இருக்கட்டும், ஏதோ ஒரு வகையில் வாழைத்தண்டு வந்து வாரத்தில் ஒரு முறையாவது இல்லை 15 நாளைக்கு ஒரு முறையாவது நீங்கள் சாப்பாட்டில் வந்து சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இன்றைக்கி நம்ம பண்ண போகிற வாழைத்தண்டு பொரியல் ரொம்ப ருசியாக இருக்கும், வேணானே சொல்ல மாட்டாங்க. அந்தளவுக்கு எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு வாழைத்தண்டு பொரியலும் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாகவும் அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்க ஒரு லஞ்ச் மெனு தான். முதல்ல நம்ம குழம்பு வந்து தாளித்து விட்டுக்கலாம், அதுக்கப்புறமா மற்றதெல்லாம் பார்க்கலாம். அடுத்து குழம்பு தாளிக்கிறதுக்கு கடாயி வச்சுருக்கேன், அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சமாக வெந்தயம், வெந்தயம் பொரிஞ்சதுமே கொஞ்சம் கருவேப்பிலை, அடுத்து 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், அதே அளவுக்கு வெள்ளைப்பூண்டு, இதை வதக்கிடுவோம். வெங்காயமும் வெள்ளைப்பூண்டும் நான் வெட்டவெல்லாம் இல்லை, அப்படியே முழுசாகவே சேர்த்துக்கிட்டேன். குழம்புல அப்படி போட்டால் தான் நல்லாயிருக்கும் எடுத்து சாப்பிட்றதுக்கு, அதுக்காக தான் முழுசாக போட்டிருக்கேன். வெங்காயம் வெள்ளைப்பூண்டு ரெண்டும் நல்லா வதங்கிருச்சு பாருங்க. வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு இதில் ரெண்டு தக்காளியை சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு, தக்காளி போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கியிருக்கோம். அந்த வதக்க உப்பு போட்டு வதக்கிறதுல அந்த வெங்காயத்துலேயும் அந்த வெள்ளைப்பூண்டுலேயும் நல்ல உப்பு பிடிச்சி வதங்கியிருக்கும். அப்போ நம்ம குழம்புல இருக்கிறப்ப அதை எடுத்து சாப்பிட்றப்போ டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இல்லையா, அதுக்காக தான் உப்பு போட்டு வதக்கியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் கிட்ட தக்காளி, வெள்ளைப்பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் வதங்கியிருக்கு. தக்காளியும் பார்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சிருச்சு. இந்த டைமில் நம்ம மசாலா பொடி சேர்த்துக்கலாம். இதில் மல்லித்தூள் சேர்த்துடலாம். 1, 2, 3, 4, 5 இந்த ஸ்பூனில் 5 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன்.
ஏன்னா இதில் நம்ம வந்து வேறு மசாலா எதுவும் சேர்க்க மாட்டோம். மிளகாத்தூள் மல்லித்தூள் இதை தான் சேர்க்க போகிறோம். அதனால தான் நான் மல்லித்தூள் வந்து அதிகமாக சேர்த்துருக்கேன். இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம காரத்தை பொறுத்து நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்தை பொறுத்து 1/2 ஸ்பூன் 1 ஸ்பூன் இந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து மஞ்சள் தூள். நம்ம இந்த குழம்புல தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறோம். அதனால் கொஞ்சம் மசாலா கொஞ்சம் தூக்கலாக போட்டுட்டிங்கன்னா தான் தேங்காய் அரைச்சி ஊற்றுறப்போ அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் ஈக்குவல் ஆகும். அதுக்காக தான் மசாலா பொடி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்ற வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 3 ஸ்பூன் மல்லித்தூளும் 1 ஸ்பூன் மிளகாத்தூளும் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கனாலே போதும். எண்ணெயில் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுறணும். அப்படி வதக்குனா தான் அந்த மசால் பொடியோட பச்சை வடை வந்து நமக்கு தெரியாது. அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம வதக்கி விட்றோம். எல்லா குழம்புலையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம வதக்கி தண்ணி அதுக்கப்புறம் தான் ஊற்றுவோம். அவ்வளோதான் வதக்கியாச்சு. இதில் நம்ம புளி சேர்த்துக்கலாம். ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து நான் கரைச்சி இதில் ஊற்றிக்கிறேன். புளி வந்து நம்ம ஏன் முன்னாடியே சேர்க்குறோன்னா காய்கறி போட்டால் தான் வேகிறதுக்கு லேட்டாக புளி ஊற்றிட்டா வேகாது. நம்ம இப்போ வதக்குனதுலேயே வெள்ளைப்பூண்டும் வெங்காயமும் வதங்கிருச்சு வெந்துருச்சு இல்லையா, அதனால் புளி வந்து நம்ம உடனே சேர்த்துக்கலாம். அடுத்து குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிடலாம். வீட்டில் காய் எதுவும் இல்லை, கத்திரிக்காயோ இல்லை, குழம்பு செய்கிறதுக்கு எந்த காயும் இல்லை, சாம்பார் செய்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னா வெங்காயம் எப்பயுமே நம்ம வீட்டில் வெள்ளைப்பூடு வெங்காயம் தக்காளி மட்டும் நிறைய ஸ்டாக் வச்சுருப்போம் இல்லையா, அதை மட்டும் வச்சு நம்ம வீட்டில் இருக்க மிளகாத்தூள் மல்லித்தூள் வச்சு இந்த மாதிரி நீங்கள் குழம்பு செஞ்சுக்கலாம். போதும் இந்தளவுக்கு. அடுத்து நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றுவோம் இல்லையா, அதுக்கப்புறமா பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். இது இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு வேகட்டும், நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ தேங்காய் அரைக்கலாம். நான் வந்து 1 துண்டு தேங்காய் எடுத்திருக்கேன். அதே மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் வந்து அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ குழம்பு எப்படி வெந்திருக்குன்னு பார்த்துட்டு தேங்காயை சேர்த்துக்கலாம். பாருங்கள் நல்லா குழம்பு வந்து நல்லா பக்குவமாக வெந்து வந்துருச்சு. நம்ம தேங்காய் ஊற்ற தேவையில்லை அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த டைமே நம்ம இறக்கி அப்படியே சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம வந்து தேங்காய் ஊற்ற போகிறோம். தேங்காய் கூட நம்ம எதுவுமே சேர்த்து அரைக்கவே இல்லை, வெறும் தேங்காய் மட்டும்தான் அரைச்சிருக்கோம். கொஞ்சம் தண்ணி மிக்ஸி ஜார கழுவி மட்டும் கொஞ்சமாக தண்ணி. இப்போ தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம முதல்ல வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கிறப்போ உப்பு சேர்த்தோம், அது பத்தாது இல்லையா. இப்போ தண்ணியெல்லாம் சேர்த்துருப்போம் அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. அவ்வளோதான், எல்லாம் குழம்புக்கு எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ நம்ம மூடி வச்சு வேக வச்சிடலாம். மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்புக்கு வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டோம். இந்த குழம்புல தேங்காய் அரைச்சி ஊற்றுறதும் கூட உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. அதே சமயம் அளவுக்கு அதிகமாக தேங்காயும் அரைச்சி ஊற்றாதீங்க. அப்புறம் அந்த தேங்காயோட டேஸ்ட் மட்டும்தான் இருக்கும். காரக்குழம்பை பொறுத்தளவிக்கும் தேங்காய் வந்து இல்லாமல் கூட செய்யலாம், நல்லாயிருக்கும். அதே போல் அதிகமாக சேர்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது. நம்ம வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றி குழம்பு பண்ணுறோம் அப்படின்னா அந்த குழம்புல கொஞ்சம் மசாலா ஒரு 2 ஸ்பூன் போடுறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 1/2 ஸ்பூன் 1 ஸ்பூன் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டு நம்ம தேங்காய் ஊற்றுறதுக்கு ரெண்டும் ஈக்குவல் ஆகிக்கும். அப்போ டேஸ்ட் வந்து உங்களுக்கு செம்மையாக இருக்கும். அதனால கொஞ்சம் மசாலா தூக்கலாக போட்டுட்டு கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கோங்க. அப்போ வந்து குழம்பு உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து 5 நிமிஷத்துக்கு நம்ம தேங்காய் ஊற்றினதுக்கப்புறமா கொதிக்கட்டும். அதுக்குள்ளேயே வந்து நம்ம சாப்பாடு ஒரு பக்கம் வச்சிட்டோம்னா சாப்பாடும் ரெடி ஆயிரும். எப்பயுமே நம்ம 1/2 படி அரிசி சேர்ப்பில் அதுக்கு இந்த ஜக்கில் 1 ஜக்கு தண்ணி தேவையான உப்பு அடுப்பில் வச்சு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். குழம்பு வேக வச்சு மறுபடியும் பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் ஆகி நல்லா கெட்டி சேர்ந்து நல்லா பக்குவத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்பையும் கெட்டியாக இருந்தாலும் டேஸ்ட் அந்தளவுக்கு இந்த மாதிரி காரக்குழம்புக்கு நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். குழம்பு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா எப்பயுமே காய் வீட்டில் வச்சுருப்போம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் வெங்காயம் வெள்ளைப்பூண்டு இந்த மாதிரி எல்லாம் தக்காளி எல்லாம் பார்த்திங்கன்னா 1 வாரத்துக்கு ஸ்டாக் வாங்கி வச்சுருப்போம். காய்கறி கூட 2 நாளைக்கு ஒருக்கவோ வாரத்துக்கு ஒருக்கவோ தான் வாங்குவோம். இந்த மாதிரி இருக்கிற ஈஸியாக ஒரு குழம்பு செய்யணும் ஏதாவது செய்யணுமே காயாக போட்டு செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஒரு டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா இந்த மாதிரி சூப்பரான ஒரு குழம்பு செஞ்சு நம்ம சாப்பிடலாம். இந்த குழம்பு சாதத்துக்கு மட்டும் கிடையாது, இட்லிக்கு ஊற்றி சாப்பிடுங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும். இட்லி கூட ஊற்றிட்டு கொஞ்சம் தேங்காய் சட்னி மட்டும் வச்சு அரைச்சிட்டிங்கன்னா இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட சாப்பிட இட்லி சாப்பிட்டுட்டே இருக்கலாம், அவ்வளோ ருசியாக இருக்கும். இதே மெத்தடில் நீங்களும் குழம்பு செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதே சமயம் நம்ம மசாலா கொஞ்சம் அதிகமாக சேர்த்தது காரணமே தேங்காய் ஊற்றுறோம் இல்லையா, அதனால தான் கொஞ்சம் அதிகமாக மசாலா சேர்த்தோம். தேங்காய் ஊற்றலைனா அந்த நம்ம 1 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் மசாலா கம்மியாகவே தான் நம்ம சேர்த்துருக்கணும். தேங்காய் போடுறதுனால மசாலா கம்மியாக இருந்து நம்ம தேங்காய் சேர்த்தோம்னா அந்த தேங்காயோட டேஸ்ட் மட்டும்தான் குழம்புல இருக்கும். நம்ம குழம்போட டேஸ்ட் இருக்கவே இருக்காது, மசாலாவோட டேஸ்ட் இருக்காது. அதனால
தேங்காய் ஊற்றுற மாதிரி இருந்தால் மசாலா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கோங்க. குழம்பு பார்த்திங்கன்னா அருமையாக ரெடியாகி வந்திருக்கு. பார்க்குறதுக்கே ஆசையாக இருக்குது, எப்படா சாப்பிட்லாம் அப்படின் போல் இருக்குது. இப்போ குழம்பு இறக்கி வச்சுட்டு நம்ம அடுத்து வந்து வாழைத்தண்டு பொரியல் பண்ணிக்கலாம். வாழைத்தண்டு வந்து அதில் இருக்க நாரெல்லாம் எடுத்துட்டு நான் வந்து தயிரில் கொஞ்சம் உப்பு போட்டு அதில் நான் வெட்டி போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் தண்ணியில் வெறும் தண்ணியில் போட்டிங்கன்னா வாழைத்தண்டு வந்து கருத்து போயிடும். அதனால் கொஞ்சம் தயிர் ஊற்றி அதில் கொஞ்சம் உப்பு கூட போட்டு நீங்கள் அதில் இந்த மாதிரி கலந்துட்டு வெட்டி போட்டிங்கன்னா கருத்து போகாமல் இருக்கும். நான் வெட்டி வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அதனால ஓரளவுக்கு கலர் மாறி இருக்குது. இப்போ நம்ம அதிக நேரம் வெயிட் பண்ண வைக்காமல் இப்போ தாளிச்சு விட்றலாம். வாழைத்தண்டு பொரியல் பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுமே கொஞ்சம் கடுகுலுந்து, கடுகு பொரிஞ்சதுமே ஒரு பெரிய வெங்காயம், அடுத்து கருவேப்பிலை, ரெண்டு பச்சை மிளகாய். இதை வதக்கிடலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் நம்ம பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். நம்ம கையில் இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து கழுவியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் வெங்காயத்து கூட சேர்த்து வதக்கிடலாம். பருப்பையும் போட்டு கொஞ்சம் வதக்கியாச்சு. எதுக்காக நான் வதக்குனேன்னா, பருப்பு வந்து நம்ம பொரியல் பண்ணுறப்போ வந்து குழஞ்சு வரக்கூடாது, அந்த காயோடு சேர்த்து வெந்து தான் இருக்கணும், ரொம்ப குறைவாக ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி நான் வெங்காயம் கூட சேர்த்து பருப்பையும் வறுத்துருக்கேன். அடுத்து இதில் நம்ம வாழைத்தண்டு வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துடலாம். வெறும் வாழைத்தண்டு போட்டு நீங்கள் பொரியல் பண்ணுறதை விட கொஞ்சம் பாசிப்பருப்பு அதில் போட்டுட்டு நீங்கள் பொரியல் பண்ணிங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சிலருக்கு வந்து வாழைத்தண்டு சாப்பிடவே பிடிக்காது, அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பருப்பு சேர்த்துட்டிங்கன்னா நல்லா சாப்பிட்ருவாங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவையான உப்பு, இதையும் கலந்து விட்டுறலாம். இப்போ கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் தண்ணி சேர்த்துருவோம். வாழைத்தண்டு முங்குற அளவுக்கு நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டால் போதும், நல்லா வெந்துடும். இப்போ மூடி வச்சிடலாம். அந்த தண்ணி வற்றி வேகட்டும், நல்லா கொதித்து வெந்துட்டுருக்கு. பருப்பு வந்து குழையக்கூடாது, அந்தளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். வாழைத்தண்டு வந்து நல்லா வெந்திருக்கும், ஆனால் பருப்பு தான் கொஞ்சம் வேகாமல் இருக்குது. அதுவும் வெந்துறதுக்கும் இந்த தண்ணி வற்றுறதுக்கும் வந்து டைம் சரியாக இருக்கும். அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும், இந்த தண்ணி வற்றட்டும், அதுக்கப்புறம் எடுத்து பார்த்துக்கலாம். இப்போ தண்ணியெல்லாம் வற்றிருச்சு, நல்லா பருப்பு வெந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க. பருப்பு வேகலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி வேக வைக்கிறதுனாலும் வேக வச்சுக்கலாம். இல்லை ஊற்றின தண்ணியே சரியாக இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் அதோட விட்டுறலாம். அதனால் பருப்பை வந்து ரொம்ப குறைவாக வேக வச்சிடக்கூடாது. வேக வச்சிங்கன்னா இது கூட்டு போல் ஆயிரும். அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி பருப்பு வந்து முழுசு முழுசாக இருக்கணும், ஆனால் நல்லா வெந்திருக்கணும், அந்த மாதிரி பார்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. வாழைத்தண்டில் முக்கியமான ஒரு டேஸ்ட்டே என்னென்னா, இந்த பாசி பருப்பு நம்ம இது கூட போட்டு செய்கிறது தான். வேணான்னு சொல்கிறவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நீங்கள் செய்கிறப்போ. இப்போ இந்த டைமில் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வத்திருச்சு பாருங்கள். தண்ணி வற்றி வெறும் எண்ணெய் மட்டும்தான் இருக்குது. இந்த டைமில் நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்துருவோம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அடுப்பை வந்து ஆஃப் பண்ணியாச்சு. இந்த மாதிரி வாழைத்தண்டு பொரியல் வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பொரியல் மட்டும் இல்லை, கூட்டுமே செய்யுங்க, இல்லைன்னா ஜூஸ் கூட நீங்கள் செஞ்சு குடிக்கலாம். வாரத்தில் ஒரு நாளாவது நீங்கள் வாழைத்தண்டை சேர்த்துக்கிட்டிங்கன்னா சரியாக யூரின் போகலை, இல்லை இந்த கல் மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு வயிறெல்லாம் வலிக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி வலியெல்லாம் சீக்கிரம் குணமாயிரும். இருந்தால் கூட குணமாயிரும், இல்லை இனிமேல் வராமல் இருக்கிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயம் நம்ம உடம்பு இளைக்கிறதுக்கு, அந்த கொழுப்பு நம்ம உடம்புல இருக்க கொழுப்புங்கள்லாம் கரையிறதுக்கும் கூட வாழைத்தண்டு ரொம்ப ரொம்ப நல்லது. மறக்காமல் வாரத்தில் ஒரு நாளாக வச்சு வாழைத்தண்டு கூட்டு, இல்லைனா பொரியல், இல்லைன்னா ஜூஸ், இந்த மாதிரி உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. இப்போ நம்ம வாழைத்தண்டு பொரியல் வந்து செஞ்சு முடிச்சிட்டோம், இறக்கி வச்சிடலாம். பொரியலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதையும் இறக்கி வச்சுட்டு இப்போ சாப்பாடு வச்சாலையும் அதையும் ஆஃப் பண்ணியாச்சு. ஸ்டீம் இறங்கினதுமே நம்ம பரிமாறிக்கலாம். வெங்காயம், வெள்ளைப்பூண்டு போட்ட காரக்குழம்பு, அப்புறமா வாழைத்தண்டு பாசிப்பருப்பு போட்டு ஒரு பொரியல் சாதம் அருமையாக ரெடி ஆயிடுச்சு.
இன்றைக்கி ஒரு லஞ்ச் மெனு தான் பண்ண போகிறோம், அதுவும் வெஜ்ஜில் தான் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா கீரைக்கடையல், அரைக்கீரையில் கடையலும் அப்புறமா தட்டைக்காய் பொரியலும் பண்ண போகிறோம். ரொம்ப சூப்பரான ஒரு சைடிஷ் தான் இந்த கீரை குழம்புக்கு. வந்து நம்ம பொரியல் அப்படின்னா நம்ம தேங்காயெல்லாம் போட்டு பொரியல் பண்ண போகிறதுல தேங்காயே இல்லாமல் கொஞ்சம் காரமாக இருக்கிற மாதிரி ஒரு பொரியல் பண்ண போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். முதல்ல நம்ம நான் வந்து அரைக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணி கழுவியெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கட்டு கீரை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பருப்பெல்லாம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மற்ற வேலையை பார்த்துக்கலாம். எப்பையும் போல் நம்ம பார்த்திங்கன்னா அரிசியுமே முன்னாடியே ஊற வச்சுருவோம் இல்லையா, அது போல் ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஒரு அரை டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம், ஒரு 20 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு பூண்டுப்பல், 4-5 பூண்டுப்பல் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சம் மஞ்சள் தூள். இப்போ ஒரு தக்காளி, 2 தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றிடலாம், நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சு வேக வச்சுக்கலாம். இது வெந்துட்டுருக்கட்டும். அப்புறமா நம்ம கீரையை ஒரு பக்கம் வேக வச்சுக்கலாம். இப்போ கீரை வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு கொஞ்சம் தண்ணி சும்மா ஒரு டம்ளர் அளவுக்கு ஊற்றிக்கிட்டால் போதும். ஏன்னா கீரையிலேயே அதிக தண்ணி இருக்கும் இல்லையா, அதனால் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். கொதித்ததுமே நம்ம கீரையை வேக வச்சுக்கலாம். தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, இதில் நம்ம கீரையை சேர்த்துடலாம். நான் கீரை கடையல் பண்ணுறப்ப எல்லாம் என்ன பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா, பருப்பு தனியாக வேக வச்சுட்டு கீரையை தனியாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் 2 1/2 போட்டு வேக வைப்பேன். ஏன்னா கீரையை வந்து அதிக நேரம் நம்ம வேக வச்சிட்டோம்னா அந்த கலர் பச்சை கலர் வந்து மாறிடும். அதனால நம்ம தனியாக கொஞ்சம் வேக வச்சு நான் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் பருப்பு கூட போட்டு கடைவேன். அதனால பருப்பு வேகட்டும் ஒரு பக்கம், இந்த கீரையும் வந்துச்சுன்னா நமக்கு டைம் வந்து சரியாக இருக்கும். அதனால தான் தனித்தனியாக வேக வச்சுட்டேன். இப்போ சாப்பாடும் கூட ஒரு அடுப்பில் நம்ம வச்சு விட்டுட்டோம்னா அதுவுமே ரெடி ஆயிரும். லாஸ்ட்டில் வந்து நம்ம பொரியல் பண்ணிக்கலாம். இந்த டம்ளரில் தான் நான் 2 டம்ளர் அரிசி போட்டேன். இப்போ அதில் தான் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். 1, 2, 3, 4 தேவையான அளவுக்கு உப்பு போட்டாச்சு. இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். அடுப்பில் வச்சு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ சாப்பாடெல்லாம் வச்சு விட்டாச்சு. அடுத்து வந்து நம்ம கீரை வேக வச்சோலையே அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு கீரை. நம்ம இப்போ எடுத்து பார்த்துட்டு இறக்கி வச்சிடலாம். எடுத்து பார்த்தா இந்த மாதிரி கை இது நசுங்கணும், அப்போ வந்து நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ இறக்கி வச்சிடலாம். ரொம்ப நேரமும் நீங்கள் கீரையை வேக வச்சாலும் அது வந்து கலர் மாறிடும். அதனால் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பருப்பு வேக வச்சோம் இல்லையா, பருப்பும் பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நம்ம இதில் கீரையை சேர்த்துட்டு நம்ம கடைஞ்சிடலாம். அவ்வளோதான், இந்த மாதிரி வெந்தால் போதும். ரொம்ப குறைவாக வேக வைக்கக்கூடாது. ஓரளவுக்கு அந்த கடையிற மாதிரி பக்குவத்துக்கு வரும் இல்லையா, அந்த மாதிரி பக்குவத்துக்கு மட்டும் வேக வச்சுட்டா போதும். ரொம்ப மையாக இருக்கிற மாதிரி வேக வச்சோம்னா நம்ம கீரை கடையில் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இப்போ இந்த கீரையை இதில் சேர்த்துடலாம். இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கீரையை வந்து இறக்கி வச்சிடலாம். நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, பச்சை மிளகாயை நம்ம இதில் காரத்துக்கு நம்ம எதுவுமே சேர்க்கலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. நான் பச்சை மிளகாய் வந்து ஏன் முன்னாடியே சேர்க்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதில் வதக்கி இதில் சேர்த்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நம்ம இதுக்கு முன்னாடி சேனல் வீடியோலாம் பார்த்திங்கன்னா உப்பு பருப்பு கடைஞ்சிருப்போம் நம்ம செரின்ஸ் கிச்சனில். அதில் பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாம் வதக்கி இதில் கொட்டி நம்ம கடையிறப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம இதில் வதக்கி கொட்டி இன்றைக்கி கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அதே போல் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்து இந்த மாதிரி நசுக்கிட்டு இப்படி சேர்த்துக்கோங்க. மல்லி சீரகம் பொரிஞ்ச உடனே பச்சை மிளகாய் வெங்காயம் கருவேப்பிலை. இப்போ இதை வதக்கிடுவோம். இப்போ வெங்காய மிளகாய் வந்து இந்த மாதிரி தனியாக வதக்குறோம், மறுபடியும் இதில் வெங்காய கடுகெல்லாம் போட்டு தாளிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்து நம்ம தாளிக்கவெல்லாம் தேவையில்லை. இதுதான் கடைசி தாளிப்பு கீரை குழம்புக்கு. மற்ற மறுபடியும் இதை ஊற்றுனதுக்கப்புறம் கடைஞ்சிட்டு ஒரு தடவை கடுகெல்லாம் போட்டு நம்ம தாளிக்க தேவையில்லை. இது மட்டுமே நமக்கு போதும். இதை ஊற்றிட்டு நம்ம கடைஞ்சி எடுத்துக்கிட்டோம்னாலே கீரை ரெடி ஆயிரும். இது பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை கீரையில் ஊற்றிடலாம். இப்போ கீரையை வந்து நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம். அதே போல் நீங்கள் வந்து பருப்பு மத்து வச்சு கடையிறதுனாலும் கடைஞ்சிக்கலாம், இல்லை நீங்கள் வந்து மிக்சி ஜாரில் போட்டு 2 பல்ஸ் பண்ணிங்கனாலும் பண்ணிக்கலாம். இப்போ நாம் வந்து கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடலாம்.
இப்போ வந்து நம்ம கீரை வந்து ரெடி பண்ணிட்டோம். நான் வந்து மத்து வச்செல்லாம் கடையில் மிக்சியில் போட்டு ரெண்டு பல்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். நீங்களும் பார்த்தீங்கன்னா அரைக்கிறது வந்து ரொம்ப மையாலாம் அரைக்கக்கூடாது, பல்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு பல்ஸ் அப்புறம் ஒரு ரெண்டு, ரெண்டாவது பல்ஸில் நீங்கள் எடுத்துடணும். அப்போ தான் கீரை கடையில் வந்து நம்ம கடைஞ்ச மாதிரி இருக்கும். இல்லை ரொம்ப கடைஞ்சிட்டிங்கன்னா வலுவலுப்பாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால் கம்மியாக நீங்கள் பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி போட்டு நிறைய அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அரைச்சிடாமல் கம்மியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம தாளிக்கவெல்லாம் தேவையில்லை, அவ்வளோதான். நம்ம முன்னாடியே வெங்காயம் கருப்பில் மிளகாயெல்லாம் தாளித்து ஊற்றி தான் கடைஞ்சிருக்கோம் இல்லையா, அதனால் அதோட முடிஞ்சுது. இப்போ கீரை கடையிலும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து நம்ம பொரியல் பண்ணிக்கலாம், இதை மாற்றி வச்சிடலாம். பொரியல் பண்ணுறதுக்கு வந்து தட்டைக்காய் வந்து நான் ஒரு 200 கிராம் தட்டைக்காய் வந்து சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். தட்டைக்காய் அப்படின்னா சிலருக்கு வந்து என்ன காய் அப்படின்றதே தெரியலை. இது காராமணிக்காயின்னு சொல்லுவாங்க, சில இடத்துல வந்து காராமணிக்காயின்னு சொல்லுவாங்க, சில இடங்களில் வந்து தட்டைக்காயின்னு சொல்லுவாங்க. நம்ம தட்டைப்பயிறு குழம்புலாம் செய்வோம் பார்த்திங்களா, தட்டைப்பயிறு சுண்டல் செய்வோம், குழம்புலாம் செய்வோம், காரக்குழம்பு, அந்த தட்டைப்பயிரோட காய் தான் இது. இந்த காயில் தான் இன்றைக்கி நம்ம பொரியல் பண்ண போகிறோம். இந்த காய் பார்த்திங்கன்னா நல்ல நீளமாக இருக்கும், அந்த மாதிரி நீளமாக இருக்கிறதுல நல்ல மெலிசாக நீட்டமாக இருக்கும் காய். இந்த காய் அதுதான் தட்டைக்காய். நிறைய பேருக்கு தட்டைக்காய்னா என்னன்னு தெரியல, காராமணிக்காய் அப்படின்னு என்னன்னு தெரியல. நம்ம செரின்ஸ் கிச்சனில் போட்டுறதுப்போ நிறைய பேருக்கு அப்படின்னா என்ன காய் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. தட்டைக்காய் சரி, காராமணிக்காய் சரி, ரெண்டுமே ஒரே காய் தான். இப்போ நம்ம வந்து பொரியல் பண்ணிடலாம். பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கடுகுலுந்து பொரிஞ்சதுமே ஒரு பூண்டு பல், வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, இதை வதக்கிடலாம். ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை, லைட்டாக வதக்கிட்டு இப்போ காய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பொடியாக வெட்டிக்கோங்க, அப்போ வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். இல்லை கொஞ்சம் நீள நீளமாக வெட்டுறதுனாலும் உங்கள் விருப்பம். நம்ம வெட்டுறது வந்து அவரோட விருப்பத்தை பொறுத்து, சின்னதாக வெட்டலாம், பெருசாக வெட்டலாம், இதை விட குட்டியாக கூட வெட்டலாம். அடுத்து மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுடலாம். தேவையான அளவுக்கு உப்பு, உப்பு சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். லைட்டாக 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி, நம்ம டீ குடிக்கிற டம்ளரில் 1/4 டம்ளர் அளவுக்கு ஊற்றிக்கிட்டால் போதும், அதிகம் தேவையில்லை. உப்பு போட்டு தண்ணி ஊற்றி கலந்து விட்டாச்சு. இப்போ மூடி வச்சிடலாம், அந்த தண்ணி வத்துற வரைக்கும் வேகட்டும். நம்ம தண்ணி ஊற்றினோம் இல்லையா, அந்த தண்ணியெலாம் வற்றி நல்லா வெந்துருச்சு, நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வரவும் ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள் நல்லா வத்திடுச்சு பார்த்தீங்களா. நம்ம ஊற்றின தண்ணி நீ லைட்டாக இருக்குது, ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கினோம்னா சரியாக போயிடும். அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா தட்டைப்பயிறு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சாப்பாடு வச்சாச்சு, கீரைக்கடையிலும் பண்ணியாச்சு, தட்டைக்காய் பொரியலும் பண்ணியாச்சு. இப்போ எடுத்து வச்சிடலாம். இப்போ எல்லாமே நம்ம சாப்பாடு வச்சும் கூட ஸ்டீமெல்லாம் நல்லா இறங்கிருச்சு. அடுத்து வந்து நம்ம பரிமாறிக்கலாம். அரைக்கீரைக்கடையல், தட்டைக்காய் பொரியல், அப்புறமா சாதம். சூப்பரான ஒரு சிம்பிளான ஒரு லஞ்ச் மெனு பண்ணிட்டோம். சிம்பிளான ஒரு லஞ்ச் மெனு தான் பண்ண போகிறோம், அது வெஜ்ஜில் தான் பண்ண போகிறோம். முள்ளங்கி சாம்பாரும் பீன்ஸ் மசாலாவும் அதுக்கப்புறமா ரசமும் பண்ண போகிறோம். முதல்ல சாம்பாருக்கு நம்ம பருப்பு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பு இதை கழுவி எடுத்துடலாம். பருப்பு கழுவி எடுத்தாச்சு, இப்போ வேக வச்சிடலாம். மஞ்சள் தூள் 1/5 பூண்டு 1 தக்காளி. இப்போ தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். பருப்பு வேக வைக்கிறப்போ இப்போ நான் தக்காளி பார்த்திங்கன்னா 1 தக்காளி போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. இந்த மாதிரி தக்காளி போட்டு நீங்கள் வேக வச்சிங்கன்னா அந்த பருப்பு வந்து நம்ம குக்கர் வந்து பொங்கி பொங்கி வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரியெல்லாம் பொங்கி வராமல் இருக்கும். அதில் நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டாலுமே பொங்கி வராது. எப்படியோ நம்ம சாம்பார் தான் பண்ண போகிறோம், அதில் தக்காளி நம்ம கண்டிப்பாக போடுவோம். அதில் 1/2 தக்காளி கூட நீங்கள் இந்த பருப்பில் போட்டு வேக வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பருப்பு வந்து பொங்கி வராமல் இருக்கும். அதுக்காக தான் நான் தக்காளி கூட சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதான், இந்த பருப்பை வந்து நம்ம வேக வச்சுக்கலாம். 4 விசில் விட்டு வேக வச்சு பருப்பு எடுத்துக்கலாம். பருப்பு ஒரு பக்கம் வேகட்டும், அதுங்களையும் நம்ம வந்து பீன்ஸ் மசாலாவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கடாயை வச்சுட்டு இதில் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகுலுந்து, கொஞ்சம் கருவேப்பிலை, இது போல் 2 பல் பூண்டு, 1 பெரிய வெங்காயம். இது போல் கொஞ்சமாக வதக்கி விட்டதுக்கப்புறம் இதில் பீன்ஸை சேர்த்துடலாம். தேவையான உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் சாம்பார் தூள்,
இப்போ இதை கலந்துடலாம். கலந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த காய் கொஞ்சம் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றியிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு கலந்துடலாம். அவ்வளோதான், தண்ணி ஊற்றி கலந்தாச்சு. இப்போ இதை மூடி போட்டு அந்த தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம வேக வச்சிடலாம். மூடி வேகட்டும். பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றின தண்ணி எல்லாம் நல்லா வத்தி வந்துடுச்சு பார்த்திங்களா. இந்த மாதிரி இப்போ இருக்கிற தண்ணியுமே நல்லா வதக்கி விட்டோம்னா அந்த காயும் நல்லா வெந்துடும், இந்த தண்ணியும் நல்லா வத்திடும். அவ்வளோதான், பார்த்திங்கன்னா இருக்கிற தண்ணியும் நல்லா வத்திடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அருமையான ஒரு பீன்ஸ் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது சாம்பார் சாதம், இந்த மாதிரி நம்ம ஏதாவது வெரைட்டி ரைஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டுருந்துச்சுன்னா இந்த பருப்பு வெரைட்டி ரைஸ், அப்புறம் பருப்பு குழம்பு, ரசம், சாம்பார் இந்த மாதிரி இல்லைன்னா பச்சைப்பயிர் கடையில் இந்த மாதிரியெல்லாம் நம்ம பண்ணுறப்போ இந்த மாதிரி நம்ம இந்த பீன்ஸ்லேயோ இல்லை கேரட்லேயோ இந்த மாதிரி நம்ம மசாலா போட்டு பண்ணோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ அருமையாக ரெடி ஆயிடுச்சு, இறக்கி வச்சிடலாம். சாம்பார் தாளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சாதம் ஒரு அடுப்பில் வச்சிட்டோம்னா அதுவும் ரெடி ஆகிக்கும். சாதம் வச்சு விட்றலாம். இந்த படியில் 1.5 படி அரிசி அரை மணி நேரமாக ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். 1, 2, 3 தேவையான உப்பு. இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். அடுப்பில் வச்சு 3 விசில் விட்டு இறக்கிக்கலாம். இப்போ நம்ம சாம்பார் தாளிச்சிடலாம். சாம்பார் தாளிக்க எண்ணெய், எண்ணெய் காஞ்சதுமே கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், கடுகு பொரிஞ்சதுமே கொஞ்சம் கருவேப்பிலை, அடுத்து சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயத்தை வந்து நான் முழுசாகவே சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் கட் பண்ணி சேர்க்குறதுனா கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சாம்பார் நம்ம முள்ளங்கி சாம்பார் பண்ணுறப்போ நம்ம தாளிக்கிறோம் பார்த்திங்கன்னா, தாளிக்கிறப்போ கடுகு கூட சேர்த்து கொஞ்சமாக வெந்தயமும் சேர்த்து கலந்து நீங்கள் தாளிச்சு விட்டிங்கன்னா அந்த சாம்பாரோட மனம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சாப்பிட்றப்போ அந்த மனம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் முள்ளங்கி சாம்பாருக்கு இந்த மாதிரி செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். கடுகு தாளிச்சிட்டு கொஞ்சமாக ஒரு 10 வெந்தயம் போல் நீங்கள் போட்டு தாளிச்சுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் இந்த மாதிரி சின்ன வெங்காயத்தை முழுசு முழுசாக போடுங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயத்தை ரொம்பையும் வதக்க தேவையில்லை, கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த பச்சை ஸ்மெல் இருக்குது பார்த்திங்களா அது மாறுற அளவுக்கு நம்ம வதக்கிக்கிட்டால் போதும். அந்தளவுக்கு வதக்கியாச்சு. நான் வந்து 2 முள்ளங்கியை ரவுண்டாக வெட்டி எடுத்து வச்சுருக்கேன், தோலெல்லாம் சீவிட்டு அதே பேரில் சேர்த்துடலாம். 2 முள்ளங்கி இதையும் வதக்கிடும். முள்ளங்கியை இந்த மாதிரி 1-2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறமா இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி, கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள். இப்போ இதை வதக்கிடுவோம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வதக்கியாச்சு. இந்த டைமில் கொஞ்சமாக புளி, சாம்பார் தூள், 1, 2, 3 இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துடலாம். இப்போ சாம்பாருக்கு தேவையான தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் உப்பு, ஏன்னா முன்னாடி வதங்கத்தான் உப்பு போட்டோம், இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்து விட்ருவோம். முள்ளங்கியில் வந்து வேகிறதுக்குள்ளே நீங்கள் புளி ஊற்றிட்டீங்கன்னு நினைப்பீங்க. முள்ளங்கி வந்து நம்ம வதக்கிறப்பவே நல்லா வெந்துடும், அதனால் புளியை வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம புளி சேர்த்து மசாலாலாம் சேர்த்து உப்பு சேர்த்தாச்சு. 1-5 நிமிஷத்துக்கு வேகட்டும், அப்புறமா நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம். காய் வேக வச்சு 5 நிமிஷம் கிட்டே நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ பருப்பு சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுருவோம், இல்லைன்னா பருப்பு மத்து வச்சு கூட நீங்கள் கடைஞ்சிக்கோங்க. இப்போ இதை குழம்புல ஊற்றிடலாம். காயும் நல்லா வெந்து மசால் வடையெல்லாம் போயிடுச்சு. இப்போ இதில் பருப்பு சேர்த்துருவோம். அவ்வளோதான். அடுத்து கொஞ்சம் மல்லித்தலை. இப்போ மூடி வச்சுட்டு மறுபடியும் 1-3 நிமிஷத்துக்கு மட்டும் வேக வச்சுட்டா போதும். ஏன்னா நம்ம பருப்பு சேர்த்துருக்கோம் இல்லையா, அதுக்காக மட்டும் வேக வச்சுக்கலாம். முன்னாடி வந்து நம்ம காயெல்லாம் நல்லாவே வெந்துருச்சு, நம்ம வதக்கிறப்பயே காய் வந்து நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறமா 1-5 நிமிஷம் நம்ம வேக வச்சுருக்கோம், நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம பருப்பு சேர்த்துருக்கோம் இல்லையா, அந்த மசாலோட சேர்த்து வேகணும், அதுக்காக வேக வச்சிடலாம். 3-4 நிமிஷம் கூட வேகட்டும். சாம்பார் எவ்வளோ சூப்பராக நல்லா கலர்ஃபுல்லாக ரெடியாக இருக்குது பாருங்கள். நல்ல மணமாகவும் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் சாம்பார் செஞ்சீங்கன்னா.
இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சாம்பார் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிருக்கு. நல்லா மணக்க மணக்க முள்ளங்கி சாம்பார் சூப்பராக வந்திருக்கு. ஹோட்டல் சாம்பார் என்ன ஹோட்டல், நம்ம வீட்டில் செய்கிற சாம்பார் தான் எப்பயுமே ருசியாக இருக்கும். இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு சாம்பார் சாப்பிட்டு பாருங்கள். ஹோட்டல் சாம்பாரை விட நம்ம சாம்பார் தான் டேஸ்ட் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்வீங்க. அந்தளவுக்கு ருசியாக இருக்கும். கண்டிப்பாக மறக்காமல் இதே மெத்தடில் நீங்கள் சாம்பார் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சாம்பார் தூள் கடையில் வாங்கியிருந்தாலும் சரி, இல்லை வீட்டில் அரைச்சி வச்சுருந்தீங்கனாலும் சரி, அது உங்கள் விருப்பம். மசால் போடுற அளவு மட்டும் இந்த அளவுக்கு போட்டுட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் சாம்பார் ரொம்ப அருமையாக இருக்கும். உங்களை அடிச்சுக்க யாருமே இருக்க முடியாது, அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இறக்கி வச்சுட்டு ரசம் செஞ்சுக்கலாம். ரசத்துக்கு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன், கரைச்சிடலாம். ரசத்துக்கு கரைச்சிட்டு அதை சக்கையெல்லாம் எடுத்தாச்சு. அது கூட ரெண்டு தக்காளி கரைச்சிக்கலாம். தக்காளி வந்து கரைச்சாச்சு. இது கூட ஒரு கரண்டி அளவுக்கு துவரம்பருப்பு வேக வச்சு எடுத்துருக்கேன், அதையே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் கரைச்சிருவோம். நம்ம சாம்பார்லாம் செய்கிறப்போ கொஞ்சம் பருப்பு வேக வச்சோம்னா அதில் ஒரு கரண்டி பருப்பு எடுத்து இந்த மாதிரி ரசத்துக்கு கரைச்சிக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். அவ்வளோதான், பருப்பு புளி தக்காளி மூணும் கரைச்சாச்சு. அடுத்ததாக ரசத்துக்கு தட்டிடலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு, கால் ஸ்பூன் சீரகம், அடுத்து ஒரு நாலஞ்சு பூண்டு, இது கூட ஒரு பச்சை மிளகாய் தட்டி எடுத்துக்கலாம். ரசத்துக்கு தட்டி எடுத்தாச்சு. ரசத்துக்கு தட்டி எடுத்தாச்சு. தக்காளி புளி பருப்பெல்லாம் கரைச்சி வச்சாச்சு. அடுத்ததாக தாளித்து விட்றலாம். ரசம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகுலுந்து, கடுகு பொறிஞ்சதுமே கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், அடுத்துக்கு ரசத்துக்கு தட்டிருக்கூடிய அதையும் சேர்த்துடலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி லைட்டாக வதக்கி விட்டுட்டு நம்ம புளி தக்காளி பருப்பெலாம் கரைச்சி வச்சுருக்கோலையே அதையும் சேர்த்துடலாம். அடுத்து ரசத்துக்கு தேவையான தண்ணி, கொஞ்சம் மல்லித்தழை, தேவையான உப்பு, நல்லா பொங்கி வரட்டும். அதுக்கப்புறமா இறக்கிக்கலாம். ரசம் பார்த்திங்கன்னா லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான ஒரு ரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம சாம்பார்லாம் வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா இந்த ரசத்துக்கு கொஞ்சமாக பருப்பு ஒரு கரண்டி அளவுக்கு எக்ஸ்ட்ரா பருப்பு வேக வச்சு அந்த பருப்பு எடுத்து நீங்கள் ரசத்து கூட சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரசம் வந்து சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இல்லை நீங்கள் பருப்பு ரசம் மட்டும் தனியாக செய்யணும் அப்படின்னா பருப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேக வச்சு அந்த மாதிரி இந்த மாதிரி ரசம் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இறக்கி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ரசமும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாம்பார் ரசம் அப்புறம் பீன்ஸ் மசாலா எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. சாதத்துலேயும் ஸ்டீம் இறங்கிடுச்சு. இப்போ நம்ம பரிமாறிக்கலாம். முள்ளங்கி சாம்பார், பீன்ஸ் மசாலா, சாதம், முள்ளங்கி சட்னி, ரசம், அருமையான லஞ்ச் மெனு ரெடி பண்ணிட்டோம். ஒரு சிம்பிளான ஒரு லஞ்ச் மெனு பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா வெஜ் புலாவ். வெஜ் புலாவ்னால் நம்ம நிறைய காய்கறிகள்லாம் போட்டு கிடையாது, உருளைக்கிழங்கும் பட்டாணியும் மட்டும் போட்டு ஒரு சிம்பிளான ஒரு புலாவ் ஒன்று பண்ண போகிறோம். அதுக்கு சைடிஷாக ஒரு பருப்பு, அதாவது தால் ஃப்ரை அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுதான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா பொறுத்து அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்கள் புலாவ் எப்படி பண்ணாலும் சரி, ஆனால் ஒரு பருப்பு கடையில் வந்து அதில் செஞ்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். முதல்ல நம்ம வந்து புலாவுக்கு தாளித்து விட்றலாம். குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே கால் ஸ்பூன் சீரகம், மூணு பட்டை, மூணு ஏலக்காய், மூணு கிராம்பு, அடுத்து ரெண்டு பெரிய வெங்காயம், நாலு பச்சை மிளகாய். வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு. இதில் ஒரு தக்காளி, தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதங்கிருச்சு. அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கொஞ்சமாக புதினா மல்லித்தழை, அடுத்து ரெண்டு உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு வெட்டியிருக்கேன், அதை சேர்த்துடலாம். இதில் 100 கிராம் பட்டாணியை வேக வச்சு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். கொஞ்சமாக உப்பு, அவ்வளோதான். இதில் வேறு மசாலா எதுவுமே நம்ம போட தேவையில்லை, இது மட்டும்தான். இந்த படியில் ஒரு படி அரிசி, அதுக்கு வந்து தண்ணி சேர்த்துருவோம். இதில் 1.5 படி தண்ணி சேர்த்துருக்கேன்.
பார்த்துருப்பீங்க ரொம்ப சிம்பிளான மசாலா தான் போட்டு நம்ம வந்து தாளித்து விட்டுருக்கோம். இப்போ வந்து அரிசி வந்து நான் இந்த படியில் ஒரு படி அரிசி எடுத்திருக்கேன், அதையே ஒரு 30 நிமிஷம் கிட்டே ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ அந்த அரிசியை நம்ம சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, இந்த டைமில் நம்ம அரிசி சேர்த்துடலாம். தேவையான உப்பு, உப்பு போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சமாக கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் மூடி போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, இந்த டைமில் நம்ம குக்கர் மூடி போட்டுடலாம். குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுட்டோம். ஒரு 2 விசில் ஹை ஃப்ளேம் வச்சு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். புலாவ் வந்து ரெடி ஆகட்டும், அதுங்குள்ளேயும் நம்ம வந்து பருப்பு செஞ்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் சீரகம், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 4-5 பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை. வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளி, பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இதில் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் அவ்வளோதான். இந்தளவுக்கு கலத்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம பருப்பு சேர்த்துடலாம். இதுக்குமே பார்த்தீங்கன்னா அதிகமாக நம்ம மசாலா தேவையில்லை. பச்சை மிளகாய் வந்து காரம் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் எடுத்திருக்க பருப்பு பார்த்தீங்கன்னா மசூர் தால் எடுத்திருக்கேன், அது ஒரு 100 கிராம். அதை தான் கழுவி இப்போ நம்ம சேர்த்துக்க போகிறோம். 100 கிராம் அளவுக்கு மசூர் தால் கழுவிட்டு சேர்த்துக்கிறேன். பருப்பு போட்டுட்டு இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இதை கலந்துருவோம். தண்ணி ஊற்றிடுவோம். நமக்கு பருப்பு குழம்பு எந்த அளவுக்கு தேவை அப்படின்னு பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த பருப்பு வந்து சீக்கிரமே வெந்துடும், தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ பருப்பு வந்து நம்ம தாளித்து விட்டுட்டோம், அது வந்து வெந்துட்டு இருக்கட்டும். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மசூர் தாலில் நீங்கள் ஒரு கடையில் பண்ணிங்கன்னா. அது நம்ம நார்மலாக ஒயிட் ரைஸ்க்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் இந்த புலாவ் இல்லைனா வெஜ் பிரியாணி இதெல்லாம் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தால் நீங்கள் செய்யுங்க, டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த பருப்பு வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது, 2 கொதியில் வெந்துடும். அந்த மாதிரி தான் இந்த பருப்பு சீக்கிரம். இதெல்லாம் குக்கரில் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை, இந்த மாதிரி பாத்திரத்தில் போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ பருப்பு வந்து வேகட்டும், அதுக்கப்புறமா எடுத்து கடைஞ்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்ல பருப்பு வெந்துருச்சு பார்த்தீங்களா. இந்த மாதிரி டைமில் நீங்கள் எடுத்து கடையிறதுனாலும் கடைஞ்சிக்கலாம், இல்லை இதே போல் முழுசு முழுசாக இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் முழுசு முழுசாக நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்க புலாவுக்கு கொஞ்சம் கடைஞ்சிக்கிட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து பருப்பை கடைஞ்சிடலாம், அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். பருப்பு பார்த்திங்கன்னா நான் வந்து கடைஞ்சி எடுத்துட்டேன். அடுத்ததாக கொஞ்சம் மல்லித்தலை சேர்த்துட்டு இறக்கிடுவோம். அவ்வளோதான், சூப்பரான ஒரு பருப்பு கடையில் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் புலாவுக்கு செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பரான ஒரு மசூர் தால் ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கே டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்குது. நான் முன்னவே சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு இந்த மாதிரி புலாவுக்கெல்லாம் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக கடைஞ்சிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் இன்னும் குறைவாக வேக வைக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம், அது உங்கள் விருப்பம். இதுக்கப்புறமா நம்ம இதில் தாளிக்கவோ எதுவும் வேண்டாம், மல்லித்தலை மட்டும் தூவிட்டு இறக்கிக்கிட்டால் போதும். சூப்பரான ஒரு தால் ரெடி ஆயிடுச்சு. இறக்கி வச்சுட்டு இப்போ நம்ம புலாவ் எப்படி இருக்குன்னு பார்த்துரலாம். ரைஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். புலாவ் ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டு சிம்பிளான ஒரு புலாவ், மசூர் தால் கடையல். சும்மா லைட்டாக நம்ம தொட்டுக்கிறதுக்கு எப்பயுமே வெங்காயம் யூஸ் பண்ண முடியாது, அதனால் இந்த வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இது உங்கள் விருப்பத்தை பொறுத்து. அருமையான ஒரு லஞ்ச் மெனு சிம்பிளான முறையில் முடிஞ்சிருச்சு. நான்வெஜ் லஞ்ச் மெனு பண்ண போகிறோம், அது மீன் குழம்பு மீன் வறுவல். மத்தி மீனில் குழம்பும் வெள்ளை மீனில் வறுவலும் பண்ண போகிறோம். ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷன் இது. மத்தியில் எப்பயுமே குழம்பு பண்ணோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எந்த மீனில் நீங்கள் குழம்பு பண்ணாலும் சரி, ஆனால் மத்தி மீனில் நீங்கள் குழம்பு பண்ணுறது தனி டேஸ்ட் இருக்கும். அதில் எனக்கு எப்பயுமே பிடிச்சது பார்த்திங்கன்னா மத்தி மீனில் குழம்பு பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே போல் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா மத்தியில் குழம்பு பண்ணால் அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்கள் எந்த மெத்தடில் வேணாலும் நீங்கள் செய்யலாம், குழம்பு வந்து டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். முதல்ல நம்ம மீன் வறுவலும் மீன் குழம்பு பண்ணுறதுக்கு முன்னாடி மசாலா தடவி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து மற்ற வேலைகளை எல்லாம் பார்த்துக்கலாம். மசாலா தடவி எடுத்து வச்சா தான் அது உப்பு காரம்லாம் பிடிச்சி சரியாக இருக்கும். முதல்ல மீன் வறுவலுக்கு மசாலா தடவி வச்சிடலாம். 1/2 கிலோ வெள்ளை மீன் கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், இதுக்கு மசாலா தடவி வச்சிடலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அடுத்து கார்ன்ஃப்ளவர் 1/2, இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், தேவையான உப்பு
இப்போ இதை கலந்துடலாம். இதில் ஒரு அரை லெமனை புழிஞ்சிக்கலாம், ஒரு அரை லெமன் இல்லைன்னா கால் லெமன் போதும், அதிகமாகவும் புளிப்பு தேவையில்லை. இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துக்கலாம். மசாலா வந்து கலந்தாச்சு, இப்போ இதில் மீனில் தடவி எடுத்து வச்சுக்கலாம். இதே போல் மீதி இருக்கிற எல்லா மீனையும் தடவி எடுத்துக்கலாம். மீனுக்கு மசாலா தடவியாச்சு, அரை மணி நேரம் கிட்டே இது ஊறட்டும். மீன் வறுவலுக்கு மசாலா தடவி எடுத்தாச்சு. அடுத்து வந்து நம்ம மீன் குழம்பு வைக்கிறதுக்கும் அப்படி தான், நம்ம மத்தி மீனாக இருந்தாலும் சரி எந்த மீனில் நீங்கள் குழம்பு பண்ணாலுமே கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மூணு கலந்து ஊற வச்சுட்டு குழம்பு செஞ்சிங்கன்னா நம்ம குழம்புல போடுற மீன் வந்து டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும், காரம் உப்பெல்லாம் பிடிச்சி டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக நம்ம எப்பயுமே பண்ணுறது மீன் குழம்புல அது கொஞ்சம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பெல்லாம் போட்டு கலந்து வைப்போம். இப்போ நம்ம அதை கலந்து வச்சிடலாம். அரை கிலோ மத்தி மீன் க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன், இதுலேயும் நம்ம மசாலா தடவி வச்சிடலாம். எப்பயுமே பார்த்திங்கன்னா நம்ம குழம்பு பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மசாலா தடவி எடுத்து வைப்போம், அது போல தான் இன்னைக்கு பண்ண போறோம். அரை ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமா மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு, இதை கலந்து வச்சிடலாம். இந்த மாதிரி மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு போட்டு கலந்து இதையும் ஊற வச்சுட்டு நம்ம குழம்பு பண்ணோன்னா அந்த குழம்புல போடுற மீன் வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும், உப்பு காரம்லாம் பிடிச்சி நல்லா இருக்கும். அதுக்காக தான் இப்போ மசாலா தடவி வச்சாச்சு. மீன் குழம்புக்கும் மீன் வறுவலுக்கும் மசாலா தடவி எடுத்து வச்சாச்சு. ரெண்டுமே அரை மணி நேரத்துக்கு ஊறட்டும். அதுக்குள்ளேயே நம்ம வெங்காயம் உரிக்கிறது அரைக்கிறது இந்த மாதிரி ஏதாவது வேலை இருந்தால் பார்த்துட்டு சாதத்துக்கு ரைஸ் ஊற வச்சிட்டோம்னா டைம் சரியாக இருக்கும், அதுக்குள்ளேயே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நம்ம மீனுக்கு மசாலா தடவி வச்சு அரை மணி நேரம் கிட்டே ஆயிடுச்சு. நானும் வெங்காயம் வெள்ளைப்பூண்டு இதெல்லாம் உரிச்சு எடுத்து அரிசியும் ஊற வச்சு எடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து முதல்ல குழம்பு பண்ணிக்கலாம். அதுக்கு நான் புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன், கரைச்சிட்டு ஒன்று ஒன்றா நம்ம தாளித்து விட்டுக்கலாம். புளியை கரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ மசாலா வதக்கிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயி வச்சுட்டு கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், இதில் 10-15 போல் சின்ன வெங்காயம், அதே போல் பூண்டுப்பல் 10-15, இதை வதக்கிடலாம். வெங்காயமும் வெள்ளைப்பூண்டும் இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் 3 தக்காளி, 3 தக்காளி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வதங்கிருச்சு. இதில் மஞ்சத்தூள், அடுத்து மல்லித்தூள் 1, 2, 3, இதில் 3 ஸ்பூன் மல்லித்தூள், அடுத்து மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள். இப்போ இதை வதக்கிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுருக்கேன், சிம்மில் வச்சுட்டு இதை லைட்டாக வதக்கி விட்டுறலாம். அவ்வளோதான், இதை நல்லா வதக்கி வச்சு பாருங்கள். இந்த மாதிரி மசாலா வந்து இந்த தக்காளி வெங்காயம் தக்காளி கூட இந்த மசாலா நல்லா கலந்து இந்த மாதிரி ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆற வச்சுட்டு இதை அரைச்சிக்கலாம். மசாலா வதக்குனது நல்லா ஆறிடுச்சு, இப்போ அரைச்சிடலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலா அரைச்சாச்சு, அடுத்து குழம்பு தாளித்து விட்டுறலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை சின்னதாக வெட்டியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 5 போல் பூண்டுப்பல் அதையும் கொஞ்சம் சின்னதாக வெட்டியிருக்கேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு, இதில் நம்ம அரைச்சோலையாக மசாலா அதையும் சேர்த்துடலாம். மசாலா போட்டு நல்லா அந்த எண்ணெயில் வதக்கி விட்டுறலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கிடலாம். மசாலாவை நல்லா வதக்கியாச்சு, இதில் நம்ம புளி கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த தண்ணியை சேர்த்துடலாம். அடுத்து குழம்புக்கு தேவையான தண்ணி, தேவையான உப்பு, உப்பு போட்டு கலந்து விட்டுறலாம். உங்களுக்கு குழம்பு வந்து எந்தளவுக்கு வேணும்னு பார்த்துட்டு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் தண்ணி கம்மியாக சேர்த்துக்கணும், கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. அளவுக்கு அதிகமாக தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கனாலும் நல்லா இருக்காது, பார்த்துட்டு பக்குவமாக சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான எல்லாம் சேர்த்தாச்சு, ஒரு 10 நிமிஷத்துக்கு வேகட்டும், மூடி வச்சிடலாம். மீன் குழம்பு வெந்துட்டுருக்கு, இப்போ நம்ம சாதம் ஒரு அடுப்பில் வச்சு விட்றலாம். எப்பயுமே நம்ம 1.5 அரிசி சேர்ப்பில், அதுக்கு இந்த ஜக்கில் 1 ஜக்கு தண்ணி, தேவையான உப்பு, அடுப்பில் வச்சு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம்.
பாருங்கள் வேக வச்சு 10 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. நல்லா லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரவும் ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள் குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வெந்துக்கிட்டு இருக்கு. இந்த டைமில் இறக்குறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம மீன் போடணும். இப்போ நம்ம வந்து மீனை குழம்புல போட்டுடலாம். அவ்வளோதான், மீன் போட்டாச்சு. போட்டதுமே லைட்டாக கரண்டி வச்சு இந்த மாதிரி இப்படி கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், இதுக்கப்புறமா நம்ம மீன் குழம்பு கலக்கவே கூடாது. நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கணும். மூடி வச்சுறேன். ஹை ஃப்ளேம் வர நல்லா கொத கொதன்னு கொதிக்கட்டும். பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு பார்த்திங்களா. இந்த டைமில் இப்போ அடுப்பை சிம்மில் வச்சிடணும். 5 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். மீன் வந்து இந்த மாதிரி உடையாமல் வெந்திருக்கு பாருங்கள். சும்மா போட்டு நம்ம கலண்டி வச்சு கலந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. நல்லா ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா மீன் வந்து வெந்திருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மீன் குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சு, இறக்கி வச்சிடலாம். இதுக்கு மேலே கொஞ்சம் வெந்தயம் போட்டு தாளித்து ஊற்றினீங்கன்னா கூட அவ்வளோ மணமாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் தாளித்து ஊற்றிக்கோங்க. பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் மீன் குழம்பு பண்ணிங்கன்னா இந்த பக்குவத்தில் நீங்கள் பண்ணுங்கள். குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும், மீனும் உடையாமல் இருக்கும். அந்த மாதிரி செய்தீங்க ரொம்ப நல்லாயிருக்கும். மத்தி மீனில் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த மீனில் குழம்பு பண்ணாலும் இந்த மெத்தடில் பண்ணுங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து நம்ம மீன் வறுவல் பண்ணிடலாம். மீனை ஊற வச்சு பார்த்திங்கன்னா 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. மீனையும் இப்போ பொறிச்சு எடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சுருக்கேன், அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே மீன் எடுத்து வச்சிடலாம். 2 2 பொரிச்சு எடுத்துக்கலாம். உடனே திருப்பி போட வேணாம், கொஞ்சம் வேக விட்டு அதுக்கப்புறமா திருப்பிக்கலாம். இப்போ திருப்பி போட்டுடலாம். இதே போல் 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு, இப்போ எடுத்துடலாம். இதே போல் மீதி இருக்கிற மீனையும் பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ மீன் வறுவலும் செஞ்சு எடுத்துட்டோம். நம்ம வந்து தோசைக்கல்லில் போட்டு மீன் எடுத்துருக்கோம். நீங்கள் வந்து எண்ணெயில் கூட நல்லா சில்லி பொறிக்கிற மாதிரி கூட நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த எது விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் மீன் பொறிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ மீன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு, சாதமும் ரெடி ஆயிடுச்சு, இப்போ மீன் வறுவலும் ரெடி ஆயிடுச்சு. அருமையான மீன் குழம்பு ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம பரிமாறிக்கலாம். மீன் வறுவல், மத்தி மீன் குழம்பு, அருமையான ஒரு மீன் குழம்பு லஞ்ச் மெனு முடிஞ்சிருச்சு. மீன் குழம்பு மீன் வறுவல் செஞ்சிட்டோம். நீங்கள் இந்த குழம்புல தான் இந்த மெத்தட் பண்ணணுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் எந்த மீன் வாங்கினாலும் சரி இதே போல் மீன் வறுவலும் பண்ணலாம், மீன் குழம்பும் பண்ணலாம். அது உங்கள் விருப்பத்தை பொறுத்து. நான் வந்து மத்தியில் குழம்பும் வெள்ளை மீனில் வறுவலும் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேறு மீனில் கூட பண்ணலாம். இதே மெத்தட் தான், மாற்றங்கள்லாம் கிடையாது. இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.